200 பணம் கொட்டி கிடக்குது அனுஷ்கா. எப்படி இவ்வளவு தைரியமா கடையை திறந்து போட்டு பொட்டில இவ்வளவு காசு போட்டு போனாங்கன்னு தெரியலையே. அடச்சே பூஜா, அத பார்த்தா ஒரிஜினல் நோட்டு மாதிரி இல்ல, எல்லாமே டூப்ளிகேட் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம கடையை சுத்தி நிறைய கேமரா வச்சிருக்காங்க அங்கங்க. அதனால எதையும் நீ ஆட்டிய போடணும்னு நினைச்சிடாத. நீ ஆட்டிய போட்டினா அப்புறம் நாங்க எல்லாரும் உங்க கூட சேர்ந்து மாட்டிப்போம். என்னமோ உங்க காசு ஏமாத்திட்டு போற மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். ஏ பாப்பா, நீயா? நீ தானே ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது இந்த கேம் எப்படி விளையாடணும் கேட்டு போனல. ஓ, இத்தனை பசங்களும் நீ தான் கூட்டிட்டு வந்திருக்கியா? சரி சரி, விளையாட வாங்க, எனக்கும் போனி ஆகல. எனக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இங்க பாத்துக்கோங்க பசங்களா, கேமோட விதிமுறை எல்லாம் முதல்ல சொல்லிடுறேன், எல்லாம் தெளிவா கேட்டுக்கோங்க. நான் சொல்லும் போது நீங்க காதுல வாங்காம இருந்துட்டு இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையேன்னு என்கிட்ட வந்து கேட்க கூடாது. இங்க பாத்துக்கோங்க, ஒரு சீட்டோட விலை வந்து 100 ரூபாய். 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து இந்த பெட்டில போட்டுட்டு. ஒவ்வொரு கிப்ட்லயும் பாருங்க, ஒவ்வொரு நம்பர் இருக்கும். சீட்ல உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் போட்ட கிஃப்ட் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அதுல எந்த கிஃப்ட் வந்தாலும் நீங்க எடுத்துக்கணும். அந்த கிஃப்ட் நீங்க கட்டுற 100 ரூபாய்க்கு ஈக்குவலான கிஃப்டாவும் இருக்கலாம், இல்லனா 10 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்டாவும் இருக்கலாம், இல்லனா 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்டாவும் இருக்கலாம். அந்த சீட்ல எந்த நம்பர் வந்தாலும் அந்த கிஃப்ட் உங்களுக்கு தான். என்ன இது 100 ரூபாய் போட்டா எனக்கு சின்ன கிஃப்ட் வருதுன்னு என்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு சீட்டு தான். இன்னொரு சீட்டு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 100 ரூபாய் கொடுக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். பாப்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். இந்த கிஃப்ட் நிறைய பசங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் கிஃப்ட் இது. சரி, இதுல பென்சில் எல்லாம் ஸ்கிரிபிள் பண்ணி பார்க்கலாம். என்ன இது? இதோ டிசைன் வர மாதிரி இருக்குது. ஐ ஆமா, இதோ டிசைன் வருது. பார்க்கிறதுக்கு ஏதோ கோழி மாதிரி தெரியுது. சரி, இன்னும் நல்லா ஸ்கிரிபிள் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் நல்லா கிளியரா தெரியும். அட, கோழி தான் வந்திருக்குது. பரவாயில்ல, கிஃப்ட் நல்லா தான் இருக்குது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லனா கூட ஓரளவுக்கு நல்ல கிஃப்டா தான் வந்திருக்குது. நான் வீட்ல போய் ஒவ்வொரு பேஜா ஸ்கிரிபிள் பண்ணி பார்க்க போறேன். இதுல என்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது. நான்
நல்லா இருக்குது நீ சொல்ற கதை. இதே நீ எடுக்கிற கிஃப்ட்ல உனக்கு 500 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் வந்திருந்தா எனக்கு நீ அதுல 100-200 திருப்பி கொடுத்திருந்திருப்பியா? அப்படியே கிஃப்ட் தூக்கிட்டு போயிருந்திருக்க மாட்டேன். கேம்னா இப்படிதான் இருக்கும். பசங்களா அடுத்தாலு சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டே இருக்குதுல, கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்குது, சீக்கிரம் வந்து விளையாடுங்க. ஆண்டி ஆண்டி அடுத்தது நான் விளையாடுறேன் ஆண்டி. இதாங்க ஆண்டி காசு, நல்ல சீட்டா நல்லா தொடி தொடி எடுக்கணும். இதுல அட்லீஸ்ட் நம்பர் வெயில தெரியற மாதிரி இருந்தா பரவாயில்ல, இதுல நம்பரும் தெரியல ஒண்ணு தெரியல. என்ன இந்த பையன் பெருச்சாளி மாதிரி அடியிலே பூந்து போறான்? தம்பி நேரம் ஆச்சு, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் சீக்கிரம் சட்டுப்பட்டு ஒரு சீட்டை எடு, உனக்கு என்ன எது இருக்குதோ அதான் கிடைக்கும். நீ என்னதான் அலசி ஆராய்ஞ்சாலும். அப்பா சீட் எடுத்தாச்சு. என்னது இது, எனக்கு மட்டும் முட்டை வந்திருக்குது. ஐயோ இதுக்கான அலசி அலசி சீட்டை எடுத்த. ஆண்டி என்ன ஆண்டி இது, எனக்கு முட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க, அப்ப என்னோட 100 ரூபாய் பணம் போச்சா? என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் கண்டிப்பா இன்னொரு சீட் எடுக்கதான் போறேன். இந்த பாரு தம்பி, எத்தனை தடவைதான் சொல்றது, 100 ரூபாய்க்கு ஒரு சீட்டு தான், அதுல எது வந்தாலும் நீங்க ஏத்துக்கணும். எல்லாத்துக்கும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. உனக்கு பெரிய கிஃப்டா வேணும்னா இன்னொரு வாட்டி 100 ரூபாய் இந்த பெட்டில போட்டு இன்னொரு சீட்டை எடு. என்னது இன்னொரு 100 ரூபாயா? என்கிட்ட இருந்தது அது 100 ரூபாய் தான், அதையே நான் இந்த பெட்டில போட்டுட்டேன். நீங்க இன்னொரு 100 ரூபாய் கேக்குறீங்க, அதை வச்சு ஸ்நாக்ஸ் ஆச்சும் வாங்கி சாப்பிட்டு இருந்திருப்பேன். ஏன் பாந்துட்டேன். டோன்ட் வரி புட்டா, ப்ளீஸ் ஆயாத, நான் 100 ரூபாய் போட்டு ஒரு சீட் எடுக்கிறேன். அந்த சீட்ல என்ன கிஃப்ட் வருதோ அதை நீயே எடுத்துக்கோ. நான் ஜஸ்ட் எக்ஸைட்மெண்ட்காக தான் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன். நான் எடுக்கிற சீட்ல என்ன கிஃப்ட் வருதோ அதை நீயே எடுத்துக்கோ. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் ஆலிசக்கா. சரி சரி, மசம் மசம் பேசிட்டு இருக்காதீங்க, மழை வேற பெய்ற மாதிரி இருக்குது. ரட்டுபுட்டு பணத்தை போட்டு சீட் எடுங்க. பாருங்க கடையில கூட்டம் சேருதுல. பாப்பா நீ போய் தேட, உன் கிஃப்ட் தேட கூட உனக்கு கஷ்டமா இருக்கா? அடடே ஃபர்ஸ்ட் கிஃப்ட் 9201 தான் போட்டுருக்கேன். பாத்துட்டேன் பாத்துட்டேன், நான் என் கிஃப்ட் பாத்துட்டேன். சீக்கிரமா இத பிரிச்சு பார்க்கணும், கிஃப்ட் ரொம்ப பெருசா தான் இருக்குது. நான் போட்ட 100 ரூபாயை விட கிஃப்ட் சைஸ் பாக்கும்போது 100 ரூபாய்க்கு மதிப்பை விட பெரிய கிஃப்டா தான் இருக்கும் நினைக்கிறேன். என்ன இந்த ஆண்டி, இத்தனை இடத்துல டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க, பிரிக்கிற மாதிரி நல்லா ஈஸியா ஓட்ட கூடாது. அடடே பிக்க பிக்க வந்துகிட்டே இருக்குது. அப்பாடா எடுத்தாச்சு. நீ எல்லாரும் அங்க பாத்தீங்களா, நிலாவுக்கு நல்ல கிஃப்டா தான் போந்திருக்கு. பசங்களா எவ்வளவு நேரம் அந்த பொம்மையை பாத்துக்கிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் அடுத்தால் வாங்கம்மா. உங்ககிட்ட கத்தி கத்தியே என் தொண்டை போயிடும் போல இருக்கு, சீக்கிரம். ஒழுங்கா தேடி பாரு பாப்பா. Oh, I got it. Auntie, உங்க தலைக்கு மேல இருக்க கிஃப்ட்ல தான் 1 2 3 4 போட்டிருக்கேன். என்னது இது, பாக்குறதுக்கு ஏதோ தோசை திருப்பி ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குது. அக்கா சீக்கிரம் பிரிங்க. என்னது இது, இத பாக்க தோசை கரண்டி மாதிரி இருக்குது. ச்சே, நம்ம விளையாடுற மாதிரி எந்த பொம்மையும் வரல. போச்சு போச்சு, ஆலிசாக்காக்கு வந்திருக்க சீட்ல நான் பெரிய கிஃப்டா வரும்னு எதிர்பார்த்தேன். புட்டா நீ கேட்ட மாதிரி பெரிய கிஃப்டா தாண்ட வந்திருக்கு. இது எடுத்துட்டு போய் வீட்டுல உங்க அம்மா கிட்ட கூட இந்த கரண்டில வடை சுட்டு கொடுக்க சொல்லு. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. வாங்க. ஏ அனுஷ்கா பாத்தியா, இந்த ஆண்டி எல்லா கிஃப்டும் வில்லங்கமா தான் வச்சிருக்காங்க. எல்லார்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. ஆனா கடைசியில கிஃப்ட்னு பார்த்தா 10 ரூபாய் 20 ரூபாய் கிஃப்ட் தான் இருக்குது. இது இருக்குது இந்த பபிள்ஸ், இதெல்லாம் 100 ரூபாய்க்கு தேருமா?
இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்ல 10 ரூபாய்க்கே கொடுப்பான். நாளை இந்த பபிள்ஸ் வாங்கும்போது இன்னொரு ஃப்ரீயா கொடுங்கன்னு அடம் பிடிச்சு கேட்டு வாங்குவேன். இந்த ஆன்ட்டி செய்யறதெல்லாம் நல்ல போங்கா இருக்குப்பா. ஆன்ட்டி நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி நான் ப்ளே பண்றேன். ஓகே, இதுல எந்த சீட் எடுக்கலாம்? ஓ, 8190 வந்திருக்கு. 8190 எங்க இருக்கு? வாவ், இங்க தான் இருக்கு. வாட் இஸ் திஸ்? இது பாக்கத்துக்கு ஏதோ எக் மாதிரி இருக்குது. இத பாருங்க ஆன்ட்டி, அந்த கிஃப்ட் பாக்கறதுக்கு ஏதோ கோழி முட்டை மாதிரி இருக்குது. கிஃப்ட்னு சொல்லிட்டு அதுல கோழி முட்டை எல்லாம் வெச்சீங்கனா நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்லிட்டோம். இங்க பாரு பாப்பா, அவசரப்படாத, அது கோழி முட்டை எல்லாம் கிடையாது. நாங்க அந்த மாதிரி ஏமாத்துற ஆளும் கிடையாது. ஊருக்குள்ள வந்து என்ன பத்தி நல்லா கேட்டு பாரு. இதுல நல்ல கிஃப்ட் தான் இருக்குது, பிரிச்சு பாருங்க. என்னது இது? உள்ள எல்லோ கலர்ல இருக்குது. வாவ், இது ஹெல்மெட் ஷார்ப்னர். இதுல பென்சில் ஷார்ப் பண்ணும்போது அதோட டஸ்ட் எல்லாம் கீழே கலெக்ட் ஆயிருது. இந்த கிஃப்ட் ரொம்ப சூப்பரா இருக்குது. பாக்குறதுக்கு அப்படியே ஹெல்மெட் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஷார்ப்னர் பார்த்ததே இல்ல. ஹெல்மெட் ஷார்ப்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆன்ட்டி ஆன்ட்டி, இந்த வாட்டி கிஃப்ட நான் எடுக்கிறேன். எனக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆன்ட்டி. விளையாடு பாப்பா, உனக்கு எத்தனை சீட் எடுக்கணுமோ அத்தனை 100 ரூபாய் போட்டு எடு. என்ன சீட் எடுக்கலாம்? சரி, கைக்கு எது கிடைக்குதோ அந்த சீட் எடுத்துருவோம். என்னோட சீட்ல என்ன வந்திருக்குது? 7423 வந்திருக்குது. 7423 எங்க இருக்குது? இது இல்ல, இது இல்ல. என்னது இது? நம்மளுக்கு வந்திருக்க நம்பரோட கிஃப்ட் எங்கதான் இருக்குது? அடடே, இங்க இருக்குதா? ஈ பாருங்களேன், அனுஷ்காக்கு நல்ல பெரிய கிஃப்டா தான் வந்திருக்குது. அனுஷ்கா, இத பாக்கிறதுக்கு ஏதோ பாக்ஸ் மாதிரிதான் இருக்குது. ஆனா பாக்ஸ் குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓ, இந்த கிஃப்டா? பாப்பா, இது வந்து ரிங் ரிங் கேம். இது பாருங்க, இதுக்குள்ள நிறைய ரிங் பேண்ட் இருக்கும். கூடவே இங்க பாருங்க, ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கும். இதுல எந்தெந்த விரல்ல எந்தெந்த கலர் ரிங் மாட்டிருக்கோ அதே மாதிரி உங்க கை விரல்ல நீங்க மாட்டிக்கணும். இது வந்து எப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்த கார்டு காட்டுவாங்க. 3 செகண்ட் தான் உங்களுக்கு டைம். அதை பார்த்துட்டு நீங்க விளையாடணும். அப்படி 3 செகண்ட்குள்ள இந்த ரிங் எல்லாம் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட். அப்படி 3 செகண்டுக்கு மேல ஆச்சுன்னா ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இந்த காரை காட்டுறவங்களுக்கு 1 பாயிண்ட். இந்த கேம் இப்படிதான் விளையாடுவாங்க. சூப்பர் கேம் பானுஷ்கா, உனக்கு நல்ல கிஃப்டா தான் வந்திருக்குது. கிளாஸ் விளையாடும் போது உனக்கு எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம்ல, அந்த டைம்ல இது ஒளிச்சு வச்சு விளையாடலாம். பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம லாஸ்டா விளையாடினாலும் நம்மளுக்கு நல்ல கிஃப்டா தான் வந்திருக்குது. பாப்பா, நீங்க ஒரே நாள்ல இத்தனை பேர் வந்து இந்த கேம் விளையாடி இருக்கீங்க, எனக்கு நிறைய போனி பண்ணிருக்கீங்க. ஆன்ட்டி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை நான் கூட்டிட்டு வந்து விளையாட வச்சேனா, எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எனக்கு கொடுக்கவே இல்ல. என்னது இது? சின்ன பொண்ணு, இதை எப்படியாச்சும் ஏமாத்திரலான்னு பார்த்தா இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குது. கிஃப்ட் குடுக்கலனா இது இந்த இடத்த விட்டு போகாது போல இருக்கே. சரி இரு பாப்பா, தரேன். இந்த கிஃப்ட் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. இதை கொடுத்தா நம்ம கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. எது குடுக்கலாம்? பாப்பா, இதோ 9840 போட்டிருக்கல, இந்த கிஃப்ட வேணா நீ எடுத்துக்கோ. இத வேணா உனக்கு நான் ஆறுதல் பரிசா தரேன். தேங்க்ஸ் ஆன்ட்டி. இருங்க, இத நான் பிரிச்சு பாக்குறேன். இப்பவே என்ன இருக்குது இது உள்ள? இந்த ஆன்ட்டி பெரிய கிஃப்ட் எல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன கிஃப்ட நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களே. சரி, என்னதான் இருக்குன்னு பிரிச்சு பாப்போம். டேய், இங்க பாரு பென்ட்லி, ஏதோ வித்தியாசமா இருக்குது. அச்சசல் ஊ மூஞ்சி மாதிரி இருக்குடா இது. ஏய் பூஜா, நீ கம்மனிரு, வாய முடிக்கிட்டு. ஏ மூஞ்சி என்ன இப்படியா இருக்குது? என்னது இது? இது ஒரு லிப்ஸ்டிக்கா இருக்குமா? ஏ லிப்ஸ்டிக் என்ன வெள்ளை கலர்லயா இருக்கும்? ஏய், இது கம்முப்பா. ஓ, கம்முக்கு இது மூடியா? இந்த கிஃப்ட் நல்லாதான் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாதான் இருக்குது. அக்கா, இந்த கிஃப்ட் நம்ம